நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி நிறுவனத்தில் ஒரு காரில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காருடைய பேர் என்ன அப்படின்னா, ஆடி ஈட்ரான் அப்படிங்கிறதா. அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட்ஸை வந்து உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து ஆட்டோமொபைல் யார் யாரெல்லாம் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து பிடிக்குமோ அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து கொடுப்போம். அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் அந்த கார். இது வந்து எஸ்யூவி ரகத்தில் வரக்கூடிய ஒரு கார், எலக்ட்ரிக் கார். இந்த கார் வந்து வெளிநாடுகளில் விற்பனைக்கு வந்துருச்சு, ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் விற்பனைக்கு வரலை. அநேகமாக வந்து மிட்ல 2020 மிட்ல இந்த கார் வந்து இந்தியாவுக்கு வந்து விற்பனைக்கு வரதான் வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த காருடைய விலை எவ்வளோ வரும் அப்படின்னா, 1.5 கோடி ரூபாய் வந்து வரும். இந்த கார் வந்து எலக்ட்ரிக் காராக இருந்தாலுமே 0-100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 4.5 செகண்ட்ஸில் வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ணிட முடியும். ஒரு முறை சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 500 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து அதிகபட்சமாக நம்மளால் வந்து போக முடியும். அதேமாதிரி ஒரு 10 நிமிஷம் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணுறோம் அப்படின்னாலே 80 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து பயணம் பண்ண முடியும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அப்படின்னு எல்லாமே முழுக்க முழுக்க வந்து அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தால் தான் இந்த காரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. லைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா, டிஜிட்டல் அனிமேஷன் டெக்னாலஜியை லைட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹைவேஸில் வேகமாக போயிட்டுருக்கோம், இல்லை சிட்டிக்குள்ளே போகும்போது நம்ம வந்து பிரேக் அடிக்கிறோம் அப்படி அப்ளை பண்ணுறோன்னா, டேஞ்சர் லைட் வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேக்கில் வரக்கூடிய வாகனங்களுக்கு லைட் வந்து கிளியராக வந்து இருக்கும். அப்போ வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய லைட்டை விட இந்த தொழில்நுட்பம் வந்து லைட் கிளியரா தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் வந்து இந்த கார்ல வந்து இருக்கு. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, விர்ச்சுவல் எக்ஸ்டீரியர் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா ஒரு கார்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சைடு மிரர்ஸ் இருக்கும். அந்த மிரர் மூலமா தான் பின்னாடி வரக்கூடிய வாகனங்களை நம்ம வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஃபா வந்து டிரைவ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெளியில சைடு புறத்துல பாத்தீங்கன்னா மிரர் கிடையாது, கேமரா வந்து வச்சிருக்காங்க. அந்த கேமரா எடுக்கக்கூடிய காட்சிகளை வந்து உள்ள பாத்தீங்க அப்படின்னா, கேபின்ல டோர்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டிஸ்பிளே படுத்தி காட்டுறாங்க. ஸோ வந்து உள்ள நம்ம வந்து உள்ள கேமரா வாயிலாக பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் வந்து சைடில் என்ன பின்னாடி என்ன வாகனம் வருது அப்படிங்கிறத உள்ளார உட்காந்துக்கிட்டே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சூப்பரான ஒரு தொழில்நுட்பம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7 இன்ச் OLED டிஸ்பிளே ஸ்க்ரீனை வந்து உள்ளார வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து இதனால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம வந்து கேட்டிங்கன்னா, ட்ராக் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. அதாவது ஏரோடைனமிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ட்ராக் அப்படிங்கிறது வேகமாக ஒரு பைக்கோ காரோ போகும்போது காற்று ஆப்போசிட்டில் வந்து நம்மளை வந்து தடுக்கும். அந்த தடுக்கிறது தான் வந்து ட்ராக்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சின்ன ஒரு மிரருக்கு பதிலாக ஒரு கேமரா வச்சா எப்படி அது குறையும்னா, கொஞ்சம் ட்ராக் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து காருடைய வேகத்தை இந்த ட்ராக் வந்து கண்ட்ரோல் பண்ணும், குறைக்கும். ஸோ அதனால் இந்த நார்மல் சைடு மிரர் வந்து அகலமாக இருக்கும். அதற்கு பதிலாக இந்த கேமரா வந்து நம்ம ஃபிட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ட்ராக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி பிளைண்ட் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். பெரும்பாலும் வந்து வாகனத்தை ஒரு காரில் போய் நீங்கள் டேர்னிங்கில் திரும்பும்போது ஒரு சில இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைடு மிரரில் வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கேமரா ஃபிட் பண்ணதுனால வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி உள்ளார வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால கைனாலே வந்து மூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு சூப்பரான வசதி வந்து என்ன அப்படின்னா, ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய டிரைவருடைய ப்ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து வடிவமைச்சுக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 3 டிஃப்ரெண்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைவேஸ் டிரைவிங்காக வந்து ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. ஹைவேஸ் அப்படிங்கிறப்ப அதற்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஹைவேஸில் கொஞ்சம் ஜூம் அவுட்டில் வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டேர்னிங்கில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து பார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து, இப்போ பைக்குகளில் கார்களில் எப்படி டிரைவிங் மோட் இருக்குமோ அதேமாதிரி வந்து சைடு மிரர் வியூ பண்ணுற மோடையும் வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். அந்த ஒரு வசதியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றுப்புறத்தில் வந்து திடீர்னு வந்து வெயில் அதிகமாக இருக்கும், திடீர்னு வெயில் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து கேமரா வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால் அந்த சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பொறுத்து உள்ளே வந்து நல்லா தெரியாமலாம் இருக்காது, கிளியராக தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நன்மை பலது இருக்கும் பொழுது தீமையும் இருக்க தான் செய்யும். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நார்மல் சைடு மிரர் இருக்கிற இடத்த விட உயரம் குறைவாக இந்த நமக்கு வந்து இமேஜ் வந்து ஷோ ஆகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து டக்குன்னு சடனாக வந்து திரும்பும் பொழுது கவனம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் வந்து இந்த சைடு மிரர் எக்ஸ்டீரியர் விஷுவல் மிரர் தொழில்நுட்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக வந்து இருக்குது. இந்த தொழில்நுட்பத்தை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல அப்டேட் ஆட்டோமொபைல் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.